அன்பிற்குரிய மாணவ செல்வங்களே, நாம் இன்னைக்கு அயனைசேஷன் என்தால்பி பி பிளாக் எலமெண்ட்ஸில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் அயனைசேஷன் என்தால்பினா என்னன்னு சொல்லி உங்களுக்கு முதல்ல தெரியணும். ஸோ அயனைசேஷன் என்தால்பினா என்னென்னா, ஒரு ஆட்டத்தில் பேலன்ஸ் எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கான மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி தான் என்னது அயனைசேஷன் என்தால்பி. ஸோ மோஸ்ட் லூஸ்லி பவுண்ட் எலக்ட்ரான், அதாவது இந்த பேலன்ஸ் எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கான மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி தான் என்னது அயனைசேஷன் என்தால்பி. ஸோ இதை எதில் மெஷர் பண்ணுறோம், கிலோ ஜூல்ஸ் பெர் மோலில் மெஷர் பண்ணுறோம். அதாவது ஒரு நியூட்ரல் ஆட்டம். ஸோ நியூட்ரல் ஆட்டம்னா என்ன அர்த்தம், லெட்ஸே ஒரு ஆட்டத்தில் 31 ப்ரோட்டான் இருக்குது அப்படின்னா ஈக்குவலாக நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும், 31 எலக்ட்ரானும் இருக்கும். ஸோ அந்த ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணோன்னா 30 எலக்ட்ரான்ஸ். ஸோ என்ன அர்த்தம்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு பாசிட்டிவ் சார்ஜ்னு இருக்கா இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிட்டோம்னே அதை என்ன பண்ணுறோம், அயனைஸ் பண்ணுறோம், அயானாக மாற்றுறோம். ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் எக்ஸ்ட்ராவாக இருக்குன்னா ஸோ என்ன அர்த்தம், கேட்டயான். ஸோ ஒரு கேட்டயானாக மாற்றுறதுக்கான எனர்ஜி தான் என்னது அயனைசேஷன் என்தால்பி. ஸோ மோஸ்ட் லூஸ்லி பவுண்ட் எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறோம். ஸோ இந்த அயனைசேஷன் என்தால்பி பி பிளாக் எலமெண்ட்ஸில் எப்படி இருக்குது. ஸோ இந்த அயனைசேஷன் எந்த என்தால்பி அப்படிங்கிறது எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா, இந்த அட்டாமிக் ரேடியஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ பி பிளாக்கில் அட்டாமிக் ரேடியஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி யோசித்தோம்னா, குரூப் வைஸ் பார்த்தீங்கன்னா என்னாகுது, அட்டாமிக் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அட்டாமிக் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. எதுக்கு, அதோட ப்ரோட்டான் எண்ணிக்கையும் அதிகமாகிட்டே போகுது. குரூப் வைஸ் இதில் 5 ப்ரோட்டான் இருக்குது, இதில் 13 ப்ரோட்டான் இருக்குது. ஸோ எலக்ட்ரான்ஸும் என்ன ஆகிட்டே இருக்கும், அதிகமாகிட்டே போகும். ஸோ ஆட்டம் வந்து என்ன ஆகிட்டே இருக்குது, சைஸ் அதிகமாகிட்டே போகும். வேலன்ஷியலில் நிறைய எலக்ட்ரான்ஸ் அதிகமாகிட்டே போகும். ஸோ அட்டாமிக் ரேடியஸ் என்னாகிட்டே வருது, நியூக்ளியஸ்லேருந்து வேலன்ஷியலோட டிஸ்டன்ஸ் அதிகமாகிட்டே போகுது. ஸோ அட்டாமிக் சைஸ் அதிகமாகிட்டே போகுதுன்னா, நியூக்ளியஸ்லேருந்து அந்த பேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்கு இல்லையா, அதோட டிஸ்டன்ஸ் அதிகமாகுதுங்கும் பொழுது இந்த நியூக்ளியஸ்லேருந்து இந்த பேலன்ஸ் இல்லை மேலே விழுகிற பாசிட்டிவ் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் என்னாகும், கம்மியாகிட்டே போகும். ஏன்னா டிஸ்டன்ஸ் அதிகமாகிட்டே போக போக அட்ராக்ஷன் என்ன ஆகிட்டே போகும், கம்மியாகிட்டே போகும். இந்த எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறது ஈஸியாகவே போய்டும். ஸோ எனர்ஜி ரிமூவ் பண்ணுறதுக்கான எனர்ஜி டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ அயனைசேஷன் என்தால்பி டிக்ரீசஸ் அலாங் த குரூப், ரைட்டா? ஸோ இந்த அட்டாமிக் ரேடியஸ் இன்க்ரீசஸ் அப்படிங்கிறதுக்கும் அயனைசேஷன் என்தால்பி டிக்ரீசஸ்ங்கிறதுக்கும் ஒரு சில எக்ஸெப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ லெட்ஸ் சேம் இந்த குரூப் 13 and 14 பார்த்தீங்கன்னா, அட்டாமிக் ரேடியஸ் பாருங்கன்னா, போரான்லேருந்து அலுமினியம் வந்து அட்டாமிக் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகிடுது. அடுத்து அலுமினியம்லேருந்து கேலியம் ஆகும் பொழுது என்ன ஆகும்னா, அட்டாமிக் ரேடியஸ் டிக்ரீஸ் ஆகுது. அதுக்கு உண்டான ரீசன் சொல்கிறோம். அதே நேரத்தில் அயனைசேஷன் என்தால்பி பார்த்தீங்கன்னா குரூப் வைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகணும், போரான்லேருந்து அலுமினியம் டிக்ரீஸ் ஆகிட்டே போகணும், போரான்லேருந்து அலுமினியம் டிக்ரீஸ் ஆகுது, அடுத்து அலுமினியம்லேருந்து கேலியம் இண்டியம் தேலியம் எல்லாமே என்ன ஆகுதுன்னா, அப்படியே கான்ஸ்டண்ட்டாக ஒரு மார்ஜினலான டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது, மார்ஜினலான டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது, டக்கு டக்குன்னு டிக்ரீஸ் ஆகலை. அதுக்குள்ள ரீசனும் என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். அதான் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, போராங்கிலேருந்து அலுமினியமில் அயனைசேஷன் என்தால்பி டிக்ரீஸ் ஆகுது, அலுமினியம்லேருந்து தேலியத்தில் ஒரு மார்ஜினலான டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. இதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட். இதுக்கான ரீசன் என்ன, அலுமினியம்லேருந்து தேலியத்துக்கு எதுக்கான மார்ஜினல் டிஃப்ரென்ஸ் இருக்குது, திஸ் இஸ் டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் இன்னர் டி அண்ட் எஃப் ஆர்பிட்டல்ஸ் விச் ஹேஸ் புவர் ஷீல்டிங் எஃபெக்ட் கம்பேர் டு எஸ்என்பி எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ரீசன் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஷீல்டிங் எஃபெக்ட்னா என்னன்னு சொல்லி புரியணும், அதே நேரத்தில் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ்னா என்னன்னு சொல்லி புரியணும். ஷீல்டிங் எஃபெக்ட்னா என்னது அப்படின்னா, ஒரு எலக்ட்ரான் நியூக்ளியஸ்லேருந்து ஒரு பாசிட்டிவ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனை ஃபீல் பண்ணும், பாசிட்டிவ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அது மேலே படுது. ஸோ அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸை தடுக்கிறது தான் என்னது ஷீல்டிங் பண்ணுதுன்னு அர்த்தம். இந்த எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே விழுகிற பாசிட்டிவ் அட்ராக்டிவ் ஃபோர்ஸை இந்த எலக்ட்ரான் இன்னர்ஷியல் எலக்ட்ரான்ஸ்லாம் என்ன பண்ணும், ஷீல்டு பண்ணுது. அதுக்கான காரணம் என்ன, இந்த எலக்ட்ரானை ரிப்பல் பண்ணும். அதே மாதிரி இந்த எலக்ட்ரானை அவுட்டர் ஷியல் எலக்ட்ரானை ரிப்பல் பண்ணும். ஸோ ரிப்பல் பண்ணும்பொழுது அது மேலே விழுகிற பாசிட்டிவ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் என்ன ஆகும், ரெடியூஸ் ஆகும். ஸோ அதுக்கு பேர் என்ன சொல்கிறோம், ஷீல்டிங்னு சொல்கிறோம், ஷீல்டிங் எஃபெக்ட்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அதே மாதிரி எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ்னா என்னது, ஒரு எலக்ட்ரான் மேலே எந்த அளவுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் விழுகுது அப்படிங்கிறது தான் என்னது எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ். ஸோ ஷீல்டு அதிகமாச்சு அப்படின்னா எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் கம்மியாயிடும், அதே நேரத்தில் ஷீல்டு கம்மியாக இருக்குது அப்படின்னா எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அதிகமாயிடும். ஸோ இட் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னர் டி அண்ட் எஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு புவரான ஷீல்டிங் எஃபெக்ட் தான் கொடுக்குது அப்படிங்கிறாங்க. அதனால் என்னாகுது, எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த ட்ரெண்டை வந்து உங்களுக்கு நான் ஒவ்வொன்றா காட்டுறேன், இமேஜினேட்டிவாக பார்க்கலாம். ஃபோ போரான் டு அலுமினியம் அயனைசேஷன் என்தால்பி வேல்யூ பார்த்தீங்கன்னா, போரான்லேருந்து அலுமினியம் டிக்ரீஸ் ஆயிடுச்சு,
ஃபஸ்ட்டு 801 கிலோ ஜூல்ஸ் பர் மோல் தேவைப்படுது. அலுமினியத்துக்கு பார்த்தீங்கன்னா 577 தான் தேவைப்படுது. அடுத்து அலுமினியம்லேருந்து கேலியம், இண்டியம், தேலியத்துலாம் பார்த்தீங்கன்னா 577லேருந்து 579, 558, 589 ஒரு மார்ஜினலான டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. இதுக்கு காரணம் இன்னர் டி அண்ட் எஃப் எலக்ட்ரான்ஸ். கேலியத்தில் 3D10 இருக்குது, இந்த இன்னரான டி எலக்ட்ரான்ஸ். இதில் இந்தியத்தில் பார்த்தீங்கன்னா 4D10, தேலியத்தில் 4F14. ஸோ இந்த டி எலக்ட்ரான்ஸில் இந்த எஃப் எலக்ட்ரான்ஸில் என்ன பண்ணுதுன்னா, வேலன்ஸ் ஷெல் இருக்கிற 4S2, 4P1 இந்த மாதிரி வேலன்ஸ் ஷெல் இருக்கிற எலக்ட்ரான்ஸ்க்கு ஒரு புவரான ஷீல்டிங் எஃபெக்ட் தான் கொடுக்குது. புவரான ஷீல்டிங் எஃபெக்ட் கொடுக்குதுன்னா இந்த 4S2, 4P1 இந்த வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் மேலே என்னாகும், எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதுக்கான அயனைசேஷன் என்தால்பி அதிகமாக இருக்கும். ஸோ என்ன ஆகுது, 577, 579 அந்த மாதிரி ஒரு மார்ஜினலான டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. அட்டாமிக் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, ஆனால் அது நேரத்தில் இந்த புவர் ஷீல்டிங் எஃபெக்ட்னால ஒரு மார்ஜினலான டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. அதே நேரத்தில் இந்த அட்டாமிக் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா அலுமினியத்துக்கு 143 இருக்குது, கேலியத்துக்கு பார்த்தீங்கன்னா 135. இதுக்கான ரீசன் என்ன தான், இந்த 3D10 வந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு புவரான ஒரு ஷீல்டிங் எஃபெக்ட் தான் இருக்குது. ஸோ அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கிறனா அட்டாமிக் ரேடியஸ் சுருங்குது கேலியத்துக்கு, ரைட்டா? இந்த இதுதான் வந்து எனது ரீசன். ஸோ இந்த அயனைசேஷன் என்தால்பி இந்த டிஎஃப் எலக்ட்ரான் எதுக்காக புவர் ஷீல்டிங் எஃபெக்ட் கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கேலியத்தில் பார்த்தீங்கன்னா 3D10 தான் இன்னர் ஷெல்லு, இந்த 4S2, 4P1 வேலன்ஸ் ஷெல். இந்த 3D10 வந்து இன்னர் ஷெல். ஸோ இந்த இன்னர் ஷெல் எதுக்காக புவர் ஷீல்டிங் எஃபெக்டை கொடுக்குது, அதோட அட்டாமிக் ஆர்பிட்டில் நீங்கள் ஷேப்பை வச்சு புரிஞ்சுக்கலாம். இப்போ 4S2 பார்த்தீங்கன்னா ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கும், இந்த 4P1ங்கிறது பார்த்தீங்கன்னா டம்பிள் ஷேப்பில் இருக்குது. இந்த 3D10ஆக இருக்கிற இந்த இன்னர் ஷெல் வந்து டிஃப்யூஸ்டு டம்பிள் ஷேப். இந்த ரெட் கலர் தான் நியூக்ளியஸ்னு நீங்கள் வச்சுக்கிறீங்க, இந்த ரெட் கலரை நியூக்ளியஸ்னு யோசிச்சுக்கோங்க. 3D10 இருக்கிற அந்த உள்ளே இருக்கிற இல்லையா அந்த எலக்ட்ரான்ஸ்லாம் எந்த ஷேப்பில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்யூஸ்டு டம்பிள் ஷேப்பில் இருக்கும். ஸோ என்ன பண்ணாதுன்னா, இந்த ஸ்பெரிக்கலாக இருக்கிற இந்த 4S2வும் இந்த 4P1 மேலேயும் டைரெக்டாக நியூக்ளியஸ் என்ன பண்ணும், அதோட எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜை செலுத்தும், ரைட்டா? ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்யூஸ்டான ஷேப்பில் இன்னர் ஷெல்ஸ் இருக்குது. ஸோ இந்த 4S2 ஸ்பெரிக்கல் ஷேப்பு, 4P1 பார்த்தீங்கன்னா டம்பிள் ஷேப்பு. ஸோ நியூக்ளியஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் என்னாகும், டைரெக்டாக செலுத்தும். ஸோ அதனால் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜில் ஒரு மார்ஜினலான டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. இந்த 3D10 இந்த ஷேப்பில் இருக்கிறதுனால தான் கேலியத்தோட அட்டாமிக் சைஸும் சுருங்குது. ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அட்டாமிக் சைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா அது அதுக்கேற்றாப்புல என்ன ஆகுது, எலக்ட்ரான்ஸும் அதிகமாகிடுது, ப்ரோட்டான்ஸும் அதிகமாகிடுது. ஓகே, இந்த ரீசன் வந்து உங்களுக்கு இமேஜினேட்டிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே நேரத்தில் இந்த சிமிலர் இதே மாதிரி ட்ரெண்டு தான் என்ன ஆகுதுன்னா குரூப் 14லையும் இருக்குது. ஸோ இது குரூப் 13ல் பார்த்தோம். குரூப் 14ல் பார்த்தீங்கன்னா 1086, அடுத்து 786, அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 786க்கு அப்புறம் 761, 708, 715. இது காரணம் வந்து இந்த 3D10, இந்த 4D10, 4F14 இதெல்லாம் என்ன பண்ணுது, ஒரு புவர் ஷீல்டிங் எஃபெக்ட் தான் கொடுக்குது. ஆனால் அடுத்த ஷெல்ஸில் பார்த்தீங்கன்னு பாருங்கள், குரூப் 15லேருந்து 18 அந்த மாதிரி குரூப்புக்கு போகும்பொழுது என்னாகுது, நைட்ரஜன், ஃபாஸ்பரஸ். ஸோ இந்த மாதிரி இந்த குரூப்புக்கு போகும்பொழுது என்னாகுதுன்னா, இந்த டி அண்ட் எஃப் எலக்ட்ரானோட புவர் ஷீல்டிங் எஃபெக்டை எது ஓவர் கம் பண்ணுது, எது இன்க்ரீஸ் பண்ணி விடுது அப்படின்னா, இந்த ஷீல்டிங் எஃபெக்ட் இன்க்ரீஸ் பண்ணி விடுது, எது, அடிஷனல் பி எலக்ட்ரான்ஸ். அடிஷனல் பி எலக்ட்ரான்ஸுங்கும் பொழுது நல்லா பாருங்கள், 3D10, 4S2, 4P3. நார்மலாக குரூப் 13ல் பார்த்தீங்கன்னா 3D10, 4S2, 4P1ன்னு இருக்கும். இதில் பாருங்கள் 4P3 ஓ 3 எலக்ட்ரானாக இருக்குது. ஸோ என்ன பண்ணுவோம், ஷீல்டிங் எஃபெக்டை இது கூட்டி விடுது. ஸோ ஒரு இதுக்குள்ளே என்ன ஆகணும், 4P1 அப்படிங்கிறத விட 4P3ங்கும் பொழுது அதுக்குள்ளே என்ன ஆகும், ஒரு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ அயனைசேஷன் என்தால்பி ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, ஈஸியாக என்ன பண்ணிடுவோம், ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிட முடியும், ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிட முடியும். அதாவது என்ன அர்த்தம்னா, அதுக்கு மேலே எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் கம்மியாயிடும். ஷீல்டிங் எஃபெக்ட் வந்து அதிகமானதுனால எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் கம்மியாயிடும். ஸோ ஈஸியாக எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ 1402, 1012, 947, 843, 834, 703. ஸோ அப்படி என்ன ஆகுது, கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது, ஜென்ரல் ட்ரெண்டுக்கு வந்துடுது. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா என்னாகும்,
டக்கு டக்குன்னு இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆகிட்டு போயிடுது. ஸோ அயனைசேஷன் என்தால்பி டிக்ரீசஸ். ஸோ இந்தக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா 4P3ங்கும் பொழுது என்ன ஆகும், எக்ஸ் ஆக்சிஸில் ஒருது, ஒய் ஆக்சிஸில் ஒன்று, இசட் ஆக்சிஸில் இன்னொன்று. ஸோ ஷீல்டிங் எஃபெக்டை வந்து என்ன ஆகிடுது, அதிகமாகிடுது. ஸோ எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் கம்மியாயிடும். ஸோ 4P அப்படிங்கும் பொழுது அதில் இருக்க எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறது ஈஸியாக மாறிடும். ஓகே. ஸோ அயனைசேஷன் என்தால்பி குரூப் வைஸ் செக் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகுது, கரஸ்பாண்டிங் குரூப்ஸில் அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், அலுமினியத்துக்கு 577.5, அடுத்து சிலிக்கான் 786.5, 1011.8, இதில் பார்த்தீங்கன்னா கேலியத்துக்கு 578.8, 762. ஸோ இப்போ குரூப் வைஸ் இப்படியே போகும்போது என்ன ஆகிட்டே போகுது, கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸ்க்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ அதுதான் இந்த பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ அயனைசேஷன் என்தால்பி பி பிளாக் எலமெண்ட்ஸில் எப்படி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஒரு சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது, அட்டாமிக் ரேடியஸ்க்கும் ஒரு சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது, எதுக்குன்னு சொல்லி பார்த்தோம் ரீசன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.